கோமாதா ரொம்ப குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. ரெண்டு பக்கமும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இதை மாட்டிக்கலாம். ரெண்டு பசுமாடு இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் இது வந்து கோமாதா வித் ஆல் கார்டன் சொல்லுவோம். ஒரு பக்கம் விநாயகரும் ஒரு பக்கம் லக்ஷ்மியும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி ஒவ்வொரு சைஸாக இன்னும் பெருசெல்லாம் இருக்குது, அதுவுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். மங்கள சின்னமான ஓம் ஸ்வஸ்திக்கு இதெல்லாம் போட்டிருப்பாங்க அதோட மேலே. எனக்கு பசுமாடு மட்டும் போதும், அதில் எந்த டிசைனும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பிளெயினாக மாடு கேட்பாங்க. இந்த கோமாதா மேலே ராதையும் கிருஷ்ணனும் இருப்பாங்க, மயிலிறகும் புல்லாங்குழலும் ஒரு பக்கம் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு பக்கமுமே லக்ஷ்மியை காமிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். பக்கத்தில் ஒரு கிருஷ்ணர் வந்து கண்ணுக்குட்டியோடு சேர்ந்து அவரும் பால் குடிக்கிறதுக்காக போவார், தவண்டு போகிற மாதிரி இருக்கும். வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி விளக்கு கடையில் இருக்கக்கூடிய கோமாதா பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பண்ண இருக்காங்க. இதுக்கெல்லாம் கிரகப்பிரவேசத்துக்கு போகும்போது நான் என்ன கிஃப்ட் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது மாதிரி கிரகப்பிரவேசம் அப்படின்னாலே முதல்ல சொல்கிறது மாடு கண்ணு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையில் மாடு கண்ணு எல்லா இடத்துக்கும் நம்ம கொண்டு போக முடியாது. அதனால் பசுமாடும் கண்ணும் இருக்கிற மாதிரியான விக்கிரகங்கள் வாங்கி வச்சிருங்கன்னு வேதியர் ஐயரே வந்து சொல்லிடுறாரு. இப்பெல்லாம் கோபூஜைக்கு நீங்க இப்படி கூட வாங்கி வச்சிருங்கன்னு சொல்லிடுறாங்க. சோ அதுக்காக கூட வந்து கோமாதா வாங்குறாங்க. அது மட்டும் இல்ல, வீடு அப்படின்னு இருந்தாலே இந்த கோமாதா விக்கிரகம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஐதீகமாகவும் இருக்கு. ஏன்னா ஒரு செல்வம் நிறைந்த வீடு அப்படிங்கிறது முன்னாடி மாடு இருந்தா வந்து அந்த வீடு வந்து செல்வம் நிறைஞ்சது, வீட்டுக்கு வந்து பாலுக்காக மாடே வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி லைஃப் ஸ்டைல் இப்போ இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்கானா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்மளுடைய நகர வாழ்க்கையில் கோமாதா வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே விக்கிரகங்கள் நிறைய வெரைட்டி வந்திருக்கு. கோமாதா விக்கிரகம் இது வந்து வெறும் இந்த கிரகப்பிரவேசத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு சில பேருக்கு ஜாதகம் பார்க்கும்போது சொல்லியிருப்பாங்க பசு சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கணும்னுவாங்க, கோமாதாவுக்கு நீங்கள் போய் ஏதாவது நல்லது பண்ணுங்கள், கோமாதாவுக்கு அது சாப்பிடக்கூடிய உணவு வாங்கி கொடுங்க, அல்லது சாலைக்கு போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி எனக்கு அது வந்து பண்ண முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த கோமாதா விக்கிரகம் வச்சு வழிபாடு கூட பண்ணுறாங்க. இது பண்ணுறதுனால அவங்களுக்கு நிறைய பலனும் கிடைக்குது அப்படின்றது கண்கூடாக பார்க்குறோம், நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காகவும் இந்த கோமாதா விக்கிரகம் வாங்குறாங்க. அதில் நிறையவே கலெக்ஷன்ஸ், குட்டி விக்கிரகத்திலிருந்து அழகுக்காக அந்த இடத்த நிறைவாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கூட விக்கிரகம் வாங்குறாங்க. ஒருத்தவங்க ஒரு ஆஃபீஸ் திறக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா பெருசாக கோமாதா விக்கிரகம் எல்லாம் கூட கொடுக்குறாங்க. பெருசாக, நல்லா பெருசாக எல்லா சுவாமியும் அதுலேயே இருக்கிற மாதிரி, இதெல்லாம் மங்கள பொருட்கள் அப்படின்ற வகையிலையும் இந்த கோமாதா விக்கிரகம் வருது. அதில் நம்ம விளக்கு கடையில் என்னென்ன சைஸ்லலாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பதிவில் பார்க்கலாம். கோமாதா ரொம்ப குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இந்த குட்டி சைஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு 2 இன்ச்சு உயரத்தில், அதுலேயுமே இப்போ வர்றதெல்லாம் அழகாக விநாயகர் லக்ஷ்மி வச்சு சின்ன சைஸ்லேயே வருது. முன்னாடி சின்ன சைஸில் அதெல்லாம் வராது, இப்போ சின்ன சைஸ்லேயே லக்ஷ்மி ஒரு பக்கம் லக்ஷ்மி ஒரு பக்கம் விநாயகர் வச்சு இருக்கிற மாதிரி நிறைய வருது. வால் ஹேங்கிங்லேயும் கோமாதா வந்திருக்கு. இது இப்போது புதுசாக கொண்டு வந்திருக்கிறோம், வால் ஹேங்கிங்கில் கோமாதா. இதுவும் கூட வீடு கிரகப்பிரவேசம், புது வீட்டுக்கு போகிறவங்க அல்லது கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மங்கள சின்னமாக இது வந்து வாங்கி கொடுக்குறாங்க. ரொம்ப அழகாகவும் இருக்கும். ரெண்டு பக்கமும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இதை மாட்டிக்கலாம். ரெண்டு பசுமாடு இருக்கிற மாதிரி இருக்கும், வாலில் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோமாதா எப்போவுமே வந்து நம்ம விளக்கு கடையில் வர்றவங்க எல்லாருமே ஆசையாக வாங்குவாங்க, ஏன்னா பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து எல்லா தெய்வங்களும் இந்த கோமாதாவோட உடம்பில் அப்படியே பொறிச்சிருப்பாங்க, விக்கிரகமாகவே பொறிச்சிருப்பாங்க. அதில் இருக்கிறதுலேயே சின்ன சைஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறது. இதே மாடலில் நிறைய சைஸஸ் இருக்குது. 1.5 அடி உயரத்துக்கு கூட வந்து கோமாதா இருக்குது. இது இருக்கிறதுலையே குட்டி சைஸு கோமாதா. நாங்கள் இது வந்து கோமாதா வித் ஆல் கார்டன் சொல்லுவோம். கோமாதா பீடம் மட்டும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. கோமாதாவும் கண்ணுக்குட்டியும் இருக்கிற மாதிரி, ஒரு பக்கம் விநாயகரும் ஒரு பக்கம் லக்ஷ்மியும்
இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கோமாதா வித் ஆல் கார்டு சொன்னேன் இல்லையா, அதுலேயே இது அடுத்த சைஸ், இந்த கொஞ்சம் நல்லா பெரிய சைஸு. இதுவுமே எல்லாருமே ஆசையாக வாங்குவாங்க. இதுலேயும் பெரிய சைஸ் இருக்குது, இந்த இருக்கு இல்லையா, இது வந்து இதை விட பெருசு. இப்படி ஒவ்வொரு சைஸாக இன்னும் பெருசெல்லாம் இருக்குது, அதுவுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுலேயே வந்து கண்ணன், மயில் எல்லாம் வச்சு கூட நமக்கு இருக்குது. பெருசாக ரொம்ப அழகாக பார்வையாக இருக்கும். அது மாதிரி இந்த கோமாதாவும் எல்லாருமே ஆசையாக வாங்குவாங்க. இந்த கோமாதா வந்து கண்ணுக்குட்டி பால் குடிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும், அதை திரும்பி அந்த மாடு பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கோமாதா. ரொம்ப அழகாக இருக்கும். மங்கள சின்னமான ஓம் ஸ்வஸ்திக்கு இதெல்லாம் போட்டிருப்பாங்க அதோட மேலே. ஸோ ரொம்ப அழகாகவும் இருக்கும். இதுலேயுமே ரெண்டு மூணு சைஸ் இருக்குது. எனக்கு பசுமாடு மட்டும் போதும், அதில் எந்த டிசைனும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பிளெயினாக மாடு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே இருக்கக்கூடியது. ஒரு கண்ணன் கிருஷ்ணர் வச்சுருக்குறோம், அவர் பக்கத்தில் இந்த மாடை நிப்பாட்டணும் அப்படின்னாலும் நிப்பாட்டிக்கலாம். இது டெக்கரேட்டிவ் பர்பஸாகவும் நம்ம எங்கே வேணாலும் நிப்பாட்டிக்கிற மாதிரியான பிளெயினான கோமாதா. மாடு கண் அப்படின்னு நம்ம நினச்சாலே ஞாபகத்துக்கு வர்றது கிருஷ்ணர் தான். இந்த கோமாதா மேலே ராதையும் கிருஷ்ணனும் இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி வசுதேவர் வந்து அந்த குழந்தை கிருஷ்ணாவை எடுத்துகிட்டு போன அந்த காட்சியும் அழகாக இதில் வந்து அந்த மாடோட மேலேயே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பக்கம் ராதாவும் கிருஷ்ணரும். இந்த கோமாதாவும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக அழகாக ராதா கிருஷ்ணன் இருப்பாங்க அவர் அந்த கோமாதா மேலே. ஒரு பக்கம் கிருஷ்ணரோட புல்லாங்குழலும் மயில் இறகும் இருக்கும். மயில் இறகும் புல்லாங்குழலும் ஒரு பக்கம் கொடுத்துருப்பாங்க, ஒரு பக்கம் ராதாகிருஷ்ணன். இந்த கோமாதா பார்த்திங்கன்னா அழகாக பிளெயினாக இருக்கும். பிளெயினாக அழகாக வந்து மேலே வந்து ஒரு கம்பளம் விரித்த மாதிரி நான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமுமே லக்ஷ்மியை காமிச்சிருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். மாதிரி கோமாதாவுக்கு மாலை எல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருக்கக்கூடியது. அது ஒரு தரையில் நிற்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுலேயே சின்ன சைஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறது. அதில் சின்ன சைஸு, அதுவுமே நல்லா அழகாக மாடு கண்ணோட ஒரு புல் தரையில் நின்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறதும் கோமாதா வித் ஆல் கார்டு ரொம்ப அழகாக இருக்கும், டீட்டெயிலாக இருக்கும். பக்கத்தில் ஒரு கிருஷ்ணர் வந்து கண்ணுக்குட்டியோடு சேர்ந்து அவரும் பால் குடிக்கிறதுக்காக போவார், தவண்டு போகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி பக்கத்துலேயே மயில், ரொம்ப அழகான நிறைவான கோமாதா அப்படின்னு சொல்லலாம். பீடம் கொடுத்து நல்ல ஹைட்டு கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அதுலேயே அதே மாதிரி சின்ன சைஸு, சின்ன சைஸ் அப்படின்னு நான் சொன்னால் கூட இது வந்து இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 10 இன்ச்சு கிட்டே இருக்கும் இதோட உயரம். ரொம்ப அழகாக இதுலேயுமே எல்லா சாமியும் நல்லா தெரிகிற மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. முகமுமே அவ்வளோ அழகாக இருக்கும். கழுத்தில் மணி கட்டி இருக்கிறது, அது மாதிரி இதில் பார்க்கும்போதே தெரியும் என்னென்ன சாமி இதில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் போகும்போது அந்த டீட்டெயில் வந்து நல்லாயிருக்கும். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த கோமாதா விக்கிரகம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை.com வெப்சைட்டில் போய்ட்டு கோமாதா அப்படின்னு ஒரு சர்ச் கொடுத்தீங்கனாலே போதும், இருக்கிற எல்லா வெரைட்டியும் உங்களுக்கு காட்டும். அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாதுன்னு நினைக்கிறவங்க இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் போதும். உங்களால் நீங்கள் ஈஸியாக அதோடய விலை, ஹைட்டு, வெயிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். எங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். இந்த டைமில் நீங்கள் கால் பண்ணுறீங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவோம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.